எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஏகேசி நிறுவனத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். யாகம் பண்ணணும் சார் சொன்ன மாதிரி எங்களுக்கு ஒரு வழக்கமான படமாக அமையல, ஒரு பெரிய பயணமாக இருந்துச்சு. நரசிம்மா இந்த படம் பிள்ளையார் சுழியை போடும்போதிருந்தே இந்த படத்தை பற்றி என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். கடைசியாக யார் யார் நடிக்க போகிறாங்க என்ன அப்படின்னு சொல்லும்போது கடைசியாக ஹீரோவை மட்டும் யாருன்னு சொல்லலை. சரி, நான் இவ்வளோ பெரிய கதையாக இருக்க, இவ்வளோ பெரிய முதலீடு தேவைப்படுத்த, நம்மளுக்கு ஒரு சர்ப்ரைஸாக ஒரு ஹீரோவை சொல்லுவார்னு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி சொல்லுங்க நரசிம்மா, யார் ஹீரோ யார் சார்? புதுசு சார், எனக்கு பயங்கர ஒரு அதிர்ச்சி. ஏன்னா இவ்வளோ பெரிய முதலீட்டுக்கு வழக்கமாக வந்து அந்த முதலீட்டுக்கான ஒரு கதாநாயகரை தான் தேடுவாங்க, ஆனால் அவர் புதுசுன்னு சொன்னார் எனக்கு. ஏன்னா அவருக்கு இருக்கிற தொடர்பில் சங்கர் சாரோட நிறைய படங்கள், தமிழ் தெலுங்கு படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு ஏற்குரிய எல்லா முன்னணி கதாநாயகர்களும் தெரியுன்ற சூழ்நிலை இருந்த பொழுதும் அவர் வந்து புதுசாக ஏன் இந்த ரிஸ்க்கு? இல்லை இல்லை சார், அது ஹீரோன்னு சூஸ் பண்ணால் அந்த ஹீரோக்காக கதையை சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அது ஹீரோ படம் ஆகிடும், எனக்கு வந்து இது என்னுடைய படமாக, ஒரு இயக்குனருடைய படமாக இருக்கணும், அதுக்காக நான் அந்த ரிஸ்க் எடுத்திருக்கேன் அப்படின்னாரு. குட், தட் இஸ் அ வண்டர்ஃபுல் டிசிஷன் ஏ டேக்கன். முதல்ல இந்த நரசிம்மாவுடைய அந்த முடிவுக்கு ஆதரவு தந்த தயாரிப்பாளருக்கு தான் நான் பாராட்டு தெரிவிக்கணும். அப்புறம் நான் நரசிம்மா கிட்டே கேட்டேன், இது எப்படி இவ்வளோ பெரிய முதலீடு? இல்லை சார், படம் நல்லா இருக்கான்றா, அதை பெரிய முன்னணி கதாநாயகர்கள் இருந்தால் மட்டுமே ஒரு படம் ஓடிடாது. படம் நல்லா இருந்தால் யார் நடித்த படமாக இருந்தாலும் ஓடும், அதுதான் சார் 100 வருஷ வரலாறு அப்படின்னு சொன்னார். அவருடைய தைரியத்தை நான் பாராட்டுறேன். அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரியே இந்த படத்தை எடுத்தும் இருக்கார். ஒரு தமிழ் தெலுங்கு அப்படின்றது வந்து ஒரு பொன்னன் சார்க்கள்லாம் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஆனால் அவரும் அதை வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு அது பண்ணது தான் அவருக்கு பெரிய அனுபவம். வாங்க சார், ஹைதராபாத் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அது ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் தெரியும். அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு டே பார்க்குறாரு, அட ஹீரோ கூட தமிழ் வராதா? அவருக்கு தமிழ் வராது, தெலுங்கு தெரியும்னு நினச்சிக்கிட்டு தமிழ் வராதா, அப்போ எனக்கு தமிழ் வரும். அப்படியே ஒருத்தருக்குள்ளே ஒருத்தருக்குள்ளே பலவீனங்களையும் பலமாக்கி பலத்தை அப்படியே ஒவ்வொருத்தராக எல்லா ஆகாஷ் சொன்ன மாதிரி எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டு தான் இந்த படத்தை நாங்கள் பண்ணணும். அப்புறம் கிராஃபிக்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து இன்றைக்கி வந்து பரவாயில்ல எல்லா படங்கள்லையும் இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த படத்தில் இது வந்து கிராஃபிக்ஸ் வந்து ஜஸ்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு விஷயம் இருக்குதுன்றதுனால அதை எடுத்து படங்களில் போடுறது கிடையாது, இந்த படத்துக்காக தேவைப்படுது. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து எல்லாருமே சொல்கிற மாதிரி குட் அண்ட் ஈவில், நல்லது கெட்டதுக்கான போராட்டம் அப்படின்னு தெரியல. என்னுடைய பார்வையில் இது வந்து ஒரு அம்மாவுக்கும் மகனுக்குமான ஒரு படமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா என்னுடைய கதை அந்த என்னுடைய போர்ஷன் வந்து அந்த போல் நல்லது கெட்டது, யார் நல்ல, நானே நல்லவன் நானே கெட்டவன், அப்புறம் எங்கே நல்லது கெட்டது வெளியில் இருக்கும். ஸோ நாங்கள் அந்த இதில் போல். பட் என்னுடைய கதை வந்து அந்த அம்மாவுக்கும் பையனுக்குமான ஒரு அந்த கதையில் நான் பயணித்தேன். அந்த பையனுக்கு அந்த மகனுக்கான ஒரு நண்பனாக நான் வரேன். ஸோ இது என்னை பொறுத்தக்கும் ஒரு உணர்ச்சி மிக்க ஒரு தாய் மகனுக்கான ஒரு படமாக தான் நான் பார்க்குறேன். அப்புறம் எந்த ஒரு ப்ரெஸ் மீட்டாக இருந்தாலும் அது ஒரு வழக்கமான ஒரு ஸ்வீட் லைவ் உண்டு. என்னுடைய கெரியர்லேயே இது வந்து மிக வித்தியாசமான படம் அப்படின்ற ஒரு விஷயம். ஆனால் உண்மையாகவே இந்த படத்தில் வந்து எந்த தைரியத்தில் நரசிம்மா எனக்கு கொடுத்தாரோ, உண்மையாகவே நான் எதிர்பார்க்காத, வித்தியாசமானன்னு சொல்ல முடியாது, நான் எதிர்பார்க்காத, ஏன்னா ஃபுல் கதை முதல் முறை சொல்லும்போது எந்த கதாபாத்திரம் நான் பண்ண போகிறேன்னு சொல்லலை. பட் இந்த அப்புறம் கதை ரொம்ப நல்லாக்க எந்த கதாபாத்திரம் வரும், நான் உண்மையாக நினச்சது பொண்ணுன்னு கேரக்டர் தான் வரும்னு நினச்சேன் நான். ஒரு நல்ல ஒரு கௌரவமான ஒரு சாமியார், சரி சார் அந்த அரசியல்லாம் இப்போ விட்டுவாங்க, அது பம்பாயிலே போயிடுச்சு. நான் அப்படிதான் நினச்சேன். அப்புறம் திடீர்னு நான் நினச்சேன் இந்த கேரக்டர் வந்து
ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு காமெடியன் தான் பண்ண முடியும் அந்த கேரக்டர். அப்படி தான் நான் கதை கேட்கும்போது நினச்சேன். அப்புறம் நான் எந்த கேரக்டர் பண்ணுறேன்னா, சார் அந்த கேரக்டர்னால் அந்த பையன் கூட வரணும் அந்த கேரக்டராக அப்படின்னா, ஆமாம் சார், ஐயோ இருத்தே நான் எப்படி பண்ண முடியும், நான் வந்து தமிழில் வேணால் பண்ணிடலாம், பட் தெலுங்கில் அதே ஃப்ளூயன்சியோடு எப்படி பண்ணிடலாம் சார், நீங்கள் பண்ண முடியும்னு சொல்லி என்னை பண்ண வச்சார். அந்த படத்தில் காமெடி அப்படின்ற ஒரு விஷயமா இருந்து நான் பண்ணது காமெடியாக அக்செப்ட் பண்ணாங்கன்னா நான் வந்து காமெடியன் தான். ஸோ நான் வந்து டப் பண்ணி முடிக்கும்போது நான் கேட்டேன், சார் என்ன சார், என்ன ஏற்றுப்பாங்களா சார் இந்த மாதிரி கேரக்டரில் அப்படின்னு. சார் என்ன சார், நீங்கள் 500 படம் முடித்தாச்சு, இதுக்கு போய் கேட்டுட்ருக்கீங்க, இல்லை நான் இந்த மாதிரி பண்ணதில்லை அப்படின்னாரு. அந்த அளவுக்கு எனக்கு உண்மையாகவே இது ஒரு பெரிய ஜேர்னியாக இருந்துச்சு. அப்புறம் எங்களுக்கெல்லாம் மிக, அதாவது மறைமுக என்ன சொல்கிறது, எனர்ஜின்றது வந்து ஜெயபிரதா மேடம். ஒவ்வொருத்தரும் ஜெயபிரதா மேடம்லாம் வந்து ஷீஸ் அ லெஜண்ட் இன் ஹர் ஓன் வே. அவங்களாம் வந்து ரொம்ப சிம்பிளாக உட்காந்து வந்து எல்லாருக்கூடையும் கேட்டு அவங்களுக்கு தெரிஞ்சதை அந்த குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுத்து அப்புறம் ஷேர் பண்ணிக்கிட்டு நாங்கள் தான் ஒதுங்கி ஒதுங்கி போவோம், அவங்க தான் அந்த ஈஸ்னஸை கொண்டு வந்தாங்க. அப்புறம் சகஜமாக எல்லோரும் ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட்டு வேலை செய்கிற மாதிரி ஒரு சூழல் அவங்க உருவாக்குனாங்க. ரொம்ப நன்றிமா. I think the young generation has to learn a lot from you. இவ்வளோ எல்லாம். அப்புறம் இந்த படத்தில் வந்து மிகச்சிறந்த தொழில்நுட்ப கலைஞர்கள், கேமராமேன் வந்து எங்களுடைய நண்பர் ரமணா அப்படின்னு, ரமண சலோன் பண்ணியிருக்காரு. முக்கியமாக இந்த படத்துக்கான விஷயம் வந்து கரெக்டாக ஆடியோ விஷுவல் படம் இது. எந்த அளவுக்கு வந்து பிம்பங்கள் முக்கியமோ அதே அளவுக்கு வந்து ஒலிக்கோர்வையும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. கோட்டி சார் வந்து எக்ஸலண்ட்டான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் போட்டிருக்காரு. பாட்டு நல்லா வந்துடுறது ஓகே, பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அதை விட மிக பிரமாதமாக, அது ஒரு கேரக்டராகவே இருக்குது. அதே மாதிரி அந்த ஒளியை சேர்க்கை பண்ண லக்ஷ்மி நாராயணன், என்னுடைய பால்யகால நான் வந்து நடிகனாவத்துக்கு முன்னாலேருந்தே என்னை வந்து ஆதரிச்சுக்கிட்டு வந்த மிகப்பெரிய, இந்தியாவுடைய மிகச்சிறந்த படங்கள்லாம் ஒரு ஒளிச்சேர்க்கை பண்ணியிருக்காரு, இந்த படத்துக்கும் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் முழுமையான பொழுதுபோக்குக்கான ஒரு படம், ஒரு கதாநாயகனுக்கான படம் இல்லை, முழுமையான பொழுதுபோக்குக்கான ஒரு படம். இந்த படத்தில் இவ்வளோ நிறைகள் இருக்கிற படத்தில் எனக்கு ஒரே ஒரு சின்ன குறை, இல்லை இல்லை ஜோடி எனக்கு வச்சுட்டார், கற்பனையில் வச்சுட்டார். என்னுடைய நண்பர், மிகச்சிறந்த நண்பர் நெப்போலியன், அவர் இந்த படத்தில் நடிச்சிருந்தோம், அவர் கூட ஒரு காட்சி இல்லையன்றது தான். பட் ஆனால் அது வந்து ஒரு ஒரு அழகான ஒரு குறை தான், அது வந்து ஒரு சின்ன ஒரு திருஷ்டி வச்ச மாதிரி. ஸோ மிக நெகிழ்வான, மிக மகிழ்வான அனுபவங்களோடு இந்த படத்தில் நாங்கள் எல்லோரும் பயணிச்சிருக்கோம். அதே மகிழ்வும் நெகிழ்வும் மக்களுக்கும் போய் சேரும்னு நான் நம்புகிறேன். என்னுடைய நண்பருக்கும் தோழருமான நரசிம்மாவுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் உண்டு. மிகச்சிறந்த நிர்வாகி, மிகச்சிறந்த கிரியேட்டர். ஸோ த டோர்ஸ் ஆர் வைட் ஓப்பன் ஃபார் யூ. ஆல் தி பெஸ்ட். ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் த ப்ரொட்யூசர் ஹூ மேட் திஸ் ட்ரீம் ரியலைஸ். தேங்க்யூ. பைரசியை ஒழிக்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயமோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இன் அண்ட் அவுட் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்றது. வேற வழியில சொல்லிதான் ஆகணும்.